என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசிவம் வல்ல ராமசாமி வல்ல அஞ்சு பேர் விட்டு போச்சு நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி நம்ம பார்க்க போற காணொலி, அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படி செஞ்சிருவோம் இப்படி செஞ்சிருவோம் அப்படி இப்படின்னு எதையோ சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவங்க சொன்னதையெல்லாம் செஞ்சிட்டாங்களா? நாங்க எதையெல்லாம் செய்வோம்னு சொன்னமோ அதையெல்லாம் செஞ்சோம். நாங்க என்னென்ன செஞ்சோமோ அதை எல்லாத்தையும் செய்வதற்கு முன்பாகவே சொன்னோம். சொன்னதை செஞ்சோம், செய்ய போறத சொன்னோம். நாங்க செஞ்ச மாதிரி நீங்க செஞ்சீங்களா? நாங்க உத்தமர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதை போல நீங்களும் உத்தமர்களா? நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்களானா சொல்லுங்க. பாப்போமே இந்த காணொலியிலே. தமிழ்நாட்டில் திமுக அரசு பதவியேற்று நேற்றோடு சரியாக 100 தினங்கள் முடிந்துவிட்ட நிலையில், அந்த 100 தினங்களில் அவர்கள் தேர்தல் சமயத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றினார்களா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உறுதிமொழிகிறேன். அது சம்பந்தமா நம்ம சுருக்கமா பார்த்துட்டு அதற்கு பிறகு உத்தமர்கள் பற்றிய விஷயத்துக்குள்ள போவோம். பெட்ரோலின் மீது விதிக்கப்படும் வரியில் இருந்து தமிழ்நாடு 3 ரூபாய் கம்மி பண்ணிக்காங்க. ஆட்சிக்கு நாங்க வந்தவுடனே கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்த அனைத்து குடும்பங்களுக்கும் ₹4000 நிவாரண தொகை வழங்கப்படும் என்று அறிவிச்சாரு. சொன்ன மாதிரி 2 தவணையாக ரொம்ப சீக்கிரமாக கொடுத்திருக்காரு. நகர பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணம் இல்லாத இலவச பயணம், விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள் குடும்ப அட்டை வழங்குவதற்கு ஏற்பாடு பண்ணிக்காங்க. மக்கள் இருக்கும் இடத்திற்கு வீடு தேடி வரும் மருத்துவ திட்டம், திமுக தேர்தல் சமயத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக 100 நாட்களுக்குள் அவங்களால முடிந்தவரை நிறைவேற்றிருக்காங்க. ஆனால் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியதில் 2 மிக முக்கியமான வாக்குறுதிகள் அதை நிறைவேற்றியது. அந்த 2 வாக்குறுதிகள் நிறைவேற்றியதன் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்தமான மக்களும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படி என்று சொல்வதை விட, நமது இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்து 75 வருடங்கள் கடந்தாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றுதான் உண்மையான சுதந்திர தினம். இந்த மாட்சிமை பொருந்திய கோட்டையில் விண்ணுட்டு அமைந்துள்ள கம்பத்தில் கொடியேற்றும் வாய்ப்பினை எனக்கு வழங்கிய தமிழ்நாட்டு மக்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த விஷயத்தை பத்தி நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. இன்னார்தான் கோயில் கருவறைக்குள்ள போகணும் அப்படி என்ற ஒரு விதி இல்ல, அவங்களா செஞ்ச சதி. அது எல்லாத்தையும் உடைத்து எரிந்து அனைத்து சாதியினரையும் அர்ச்சகர்கள் ஆக்குவோம் அப்படி என்று சொன்ன விஷயத்தை 100 நாட்களுக்குள் நிறைவேற்றி இருப்பதுதான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற திருமூலரின் வாக்கினை செயல்படுத்தும் வகையிலும் சமூக நீதியை நிலைநிறுத்தும் நோக்கத்திலும் தந்தை பெரியார் அவர்களின் கனவை நினைவாக்கும் வகையிலும் அனைத்து ஜாத்தினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற புரட்சிகரமான சட்டத்தை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான மக்கள் சந்தோஷம் அடைந்த நாள் இன்னார்தான் இவர்கள் தான் அர்ச்சகர்கள் ஆகலாம் என்கின்ற விஷயத்தை மாற்றி அனைத்து சாதியினரும் இனி அர்ச்சகர்கள் ஆகலாம் என்கின்ற விஷயம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து கடவுள் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் நான் செயல்படுகிறேனா என்பதுதான் முக்கியம் என்றார்கள். அந்த வகையில் இன்றைக்கும் கடவுளும் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் செயல்படுகிற இன்றைய நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களை நெஞ்சார பாராட்ட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்களா? ஐயோ மாலா எரியுதடி, ஃபேன 1558 வெயி இருக்கதே 5 நம்பர் வரைக்கும். நான் 1558 வைக்க சொன்னா எப்படிப்பா வைப்பாங்க? அந்த அளவுக்கு எரிச்சல் தாங்க முடியலப்பா. யாருக்குப்பா? யாருக்கு எரியுதோ அவங்களுக்குப்பா. அர்ச்சகர்கள் அப்படி என்ற விஷயத்தை நிறைவேற்றியதை அடுத்து கோவிலில் இனி தமிழில் அர்ச்சனை. தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்களுக்கு தமிழ்நாட்டில் வாழ்ந்துருக்கிற மக்கள் தான் வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வரும்போது தமிழ்ல அர்ச்சனை பண்ணுவது தானே சிறந்த வழியா இருக்கும். ஏனென்றால் நிறைய பேருக்கு நம்ம சொல்ற மந்திரத்தோட அர்த்தம் என்னன்னு கேக்குறவங்களுக்கு இல்ல, சொல்றவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது. அப்ப அர்த்தம் புரியாம ஏன்பா சொல்லுங்கறீங்கன்னு கேட்டா, இல்லங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அப்படிதான் சொல்லியிருந்தாங்க, எங்களையும் அப்படிதான் சொல்ல சொன்னாங்க, அதனால நாங்க அந்த மாதிரி சொல்லுங்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுற்றுலா பிரதரம் அப்படி சொல்லி கொடுக்கல, அந்த மந்திரத்தோட அர்த்தம் அவருக்கும் என்னன்னு தெரியாம
கேட்கிற நம்மளுக்கும் என்னன்னு புரியாம இருக்கிறத விட எல்லாருக்கும் புரிந்த தமிழ் மொழியில அர்ச்சனை பண்ணுவதுல என்ன தப்பு இருக்குங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீண்ட காலம் கழித்து பல முயற்சிகளுக்கு பிறகு தமிழ் மொழி வழியாக அர்ச்சனையை கொண்டு வந்திருப்பதே உண்மையில் பெரிய சாதனை தான். அதுவும் இந்த 100 நாட்களுக்குள் திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை ஒவ்வொன்றா நிறைவேற்றிருக்காங்க. ஆனால் அந்த கடைசியாக 2 வாக்குறுதியை நிறைவேற்றினாங்க இல்லீங்களா? அனைத்து சாதியினரும் இனி அர்ச்சகர்கள், கோயிலில் தமிழ் மொழி வழியாக அர்ச்சனை. இந்த 2 விஷயத்தை நிறைவேற்றியதுக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் உள்ள மெடிக்கல் ஷாப்ல ஜெலுசில் மருந்து ஸ்டாக் எல்லாம் போச்சுங்களாம். பாட்டிலா வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சிட்டாங்களாம். எதுக்காக? வருஷம் ஃபுல்லா அவங்களோட எரிச்சலுக்கு, வைத்த எரிச்சலுக்கு வந்து அதை குடிச்சுனே இருக்கணும். அதனாலதான் அவங்க எங்க ஸ்டாக் தீந்துற போதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான மெடிக்கல் ஷாப்ல இருக்கிற ஜெலுசில வாங்கி வீட்டுல ஸ்டாக் பண்ணி வச்சிருந்தாங்களாம். யார் அந்த மாதிரி ஜெலுசில் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்காதீங்க. வாங்கி வச்சவங்களுக்கு தெரியும், தினமும் ஜெலுசில் குடிச்சிருக்கவங்களுக்கு புரியும். திமுக அரசு தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பை ஏற்று 100 தினங்கள் முடிந்த நிலையில் அவங்களால முடிந்த அளவுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றிருக்கிறாங்க. மேலும் அவர்கள் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அவை அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக கண்டிப்பாக தொடர்ந்து நிறைவேற்றுவார்கள் அப்படி என்று மக்கள் அனைவரும் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். நம்பளும் அதே மாதிரி நம்புவோம், கண்டிப்பாக பண்ணுவாங்க. இப்போ அடுத்த விஷயம், சில தினங்களுக்கு முன்பாக வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணாங்க, அதை தொடர்ந்து பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க. வெள்ளை அறிக்கை சம்பந்தமான காணொலி விரிவாக நம்ம பதிவு பண்ணி தான் நண்பர்கள் யாராவது பார்க்கலாம், மேல கார்டில் கொடுக்குறோம், அந்த காணொலியை பாருங்க. பட்ஜெட்ல என்னென்ன விஷயம் சொல்லிக்காங்க, எதையெல்லாம் நிறைவேற்ற போறாங்க அப்படி என்ற ஒரு சில தினங்களுக்குள்ள நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும். அது சம்பந்தப்பட்ட காணொலியை நம்ம அடுத்தடுத்து நம்ம விரிவாக பதிவு பண்ணுவோம். நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பட்ஜெட்டை 2 வரி வாசிப்பதற்குள்ளாகவே எதிர்கட்சியாக இருக்கிற அஇஅதிமுக வெளியே போயிட்டாங்க. கேட்டாக்கா பட்ஜெட்ல எதையதையோ வாசிக்கிறாங்க, எதையதையோ சொல்லுங்கிறாங்க, எங்களுக்கு பிடிக்கல அதான் நாங்க வெளியே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வெளியே போய் பிரஸ்ல பேசியிருந்தாங்க. 505க்கும் மேற்பட்ட நடைமுறைப்படுத்த முடியாத வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக கூறி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தீர்கள். இதை பண்றாங்க, அதை பண்றாங்க, எதையதையோ பண்றாங்க, ஆனா எதுவுமே பண்ணல. பட்ஜெட்ல எதையதை பத்தி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாநிலத்தின் நிதிநிலை பற்றி வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று கூறி ஒரு வெற்றறிக்கையை மாண்பு நிதியமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். குருதி புனல் அப்படின்னு ஒரு படத்துல ஒரு டைலாக் ஒன்று வரும், வீரன்னா என்னன்னு தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது தான். உன் பயத்தை உன் கண்ணில் நான் பார்த்துட்டேன். அந்த மாதிரி நம்ம பயப்படுறோம் அப்படின்ட்டு நம்ம கண்ணில் தெரியாம இருக்கணும். ஆனால் பாருங்க, உங்க கண்ணில் மட்டும் கிடையாது, உங்க பேச்சு, உங்க பாடி லாங்குவேஜ், உங்க பதட்டம் எல்லாத்துலயுமே உங்க பயம் காட்டி கொடுக்குதே. ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கையில் மாண்பு அம்மா அரசு என்ன கூறுகிறதோ அதையே ஒட்டுமொத்தமாக வெளியிட்டுள்ளனர். எதுக்காகப்பா அவர் பயப்படணும்? ஏதாவது அர்த்தத்தோட பேசுப்பா. எதுக்காக பயப்படணும்? வெள்ளை அறிக்கையை தொடர்ந்துதான் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அந்த வெள்ளை அறிக்கையில என்னன்னு சொல்லியிருந்தாங்க, இதற்கு முன்பாக ஆளும் அரசாக இருந்த அஇஅதிமுக கிட்டத்தட்ட 5,70,189 கோடி கடன்ல வந்து தமிழ்நாட்டை வந்து நிதி நிலைமைய படு பாதாளத்தை தள்ளிட்டு போயிட்டாங்க. நல்லா தெரியுது. அந்த வெள்ளை அறிக்கையை தொடர்ந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. நம்ம 4 வருட ஆட்சி காலத்துல நம்ம என்னென்ன செஞ்சு கிழிச்சோம் அப்படின்றத வெள்ளை அறிக்கையை தாக்கல் பண்ணி மக்களுக்கு வந்து வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க. எங்க அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி ஏதாவது பேசி நம்மள ஏதாவது கேட்டுற போறாங்களோ? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அப்படி என்ற ஒரு பயத்தின் காரணமாகத்தான் பட்ஜெட் 2 வரி வாசிப்பதற்குள்ளாகவே வெளியே போயிட்டாங்க. கேட்டாக்கா மக்கள் நலனுக்காக நாங்க வெளியே போறோம், மக்கள் நலனுக்காக குரல் கொடுத்துட்டு வெளியே போறோம். இவங்க ஆட்சியில இருந்த காலத்துல மக்கள் நலனுக்காக என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு வெள்ளை அறிக்கை நம்ம பார்த்தோம். சரி, திமுக அரசு பதவி பொறுப்புக்கு வந்து 100 தினங்கள் மட்டும்தான் ஆனது. இந்த 100 தினங்களுக்குள்ளாகவே நீங்க அதை பண்ணல இதை பண்ணல அப்படின்னு சொல்லிருக்கீங்க இல்லீங்களா? இப்போ 2011 விடுங்க, 2016 5 வருடத்துக்கு முன்பாக நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை என்னென்ன இவங்க நிறைவேற்றிருக்காங்க? திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை 100 தினங்களுக்குள்ளவே நிறைவேற்றலன்ட்டு எதிர்கட்சி மட்டுமல்ல எதிர்கட்சியில் அல்லாதவர்களும் தேர்தலில் நின்று ஓட்டு வாங்க முடியாம தோத்து போனவங்களும் திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படின்ட்டு 100 நாட்களுக்குள்ளவே அது 10 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, 80 நாள் ஆச்சுன்னு பேசல. தமிழ்நாடு அரசாங்கத்தை 4 வருஷ காலத்துக்குள்ள இவங்க என்னென்ன எவ்வளவு லட்சக்கணக்கான கடன் வாங்கி வைக்கணுமோ அவ்வளவு கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. இவ்வளவு நிதி சுமை, நிதி நெருக்கடி இருக்கிற இந்த நேரத்துல கூட 100 நாட்களுக்குள்ள அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் 100 நாட்களுக்குள்ளவே இதை செய்யல அதை செய்யல இதை செய்யல அதை செய்யலன்ட்டு கத்திட்டு இருக்கும் போது 5 வருட காலத்துல நீங்க என்னென்ன செஞ்சீங்க?
2016ல என்னென்ன வாக்குறுதிங்க கொடுத்தீங்க அதுல எவ்வளவு நிறைவேற்றிருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு சின்ன பட்டியல் போட்டு பார்ப்போமா. 2016ல நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கிகளில் 40,000 கோடி பயிர்கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எவ்வளவு கோடி கடன் இது வரைக்கும் கொடுத்திருக்கீங்க? விவசாயிகளுக்கு நீண்ட கால கடன் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எவ்வளவு கடனை இது வரைக்கும் தள்ளுபடி பண்ணிருக்கீங்க? இதே போல 2016ல அதிமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி அடங்கிய அந்த புத்தகத்துல விவசாயிகள் நலன் காப்போம் என்பதை மட்டும் கிட்டத்தட்ட 6 பக்கத்துக்கு வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. அந்த 6 பக்கத்துல 100,000,000 வாக்குறுதியை விவசாயிகளுக்கு மட்டும் கொடுத்திருக்கீங்க. அதுல எத்தனை வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்றிருக்கீங்க? காவேரி ஆற்றின் குறுக்கே யாராவது அணை கட்ட முயற்சி செய்தால் அதை நாங்கள் தடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தடுப்பாங்கப்பா. மேகதாது அணையை தவிர வேற யாராவது வேற ஏதாவது புது அணை கட்டினா அதை தடுப்பாங்க. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் விலை இல்லாத 4 ஆடுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க. கொடுத்தீங்களா? கொடுத்தாங்கப்பா. எது ஆடா? பிரியாணி. விலைவாசி உயர்வில் இருந்து ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. குழந்தைகள் குடிக்கும் பால் விலையை தொட்டு மின்சார கட்டணம், பேருந்து கட்டணம், மக்களுக்கு தேவைப்படுகின்ற என்னென்ன அத்தியாவசிய பொருட்கள் தேவைப்படுகின்றதோ அவை அனைத்திற்கும் அவை அனைத்திலும் விலைவாசி உயர்வு. ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு விலைவாசி உயர்வு சம்பந்தமாக பாதுகாப்பு. யாருக்கு பாதுகாப்புங்க? விலைவாசி ஏற்றவங்களுக்கா? 5 புதிய மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எத்தனை மருத்துவ கல்லூரிகள் அந்த 5 திறந்தீங்க அப்படின்ட்டு நாங்க தேடி பார்த்தோம் எங்க கடையில. நண்பர்கள் யாருக்காவது கிடைச்சதுன்னா ஞாபகமா கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்க ஆட்சி காலத்துல எத்தனை மெடிக்கல் காலேஜ தமிழ்நாட்டில் திறந்தாங்க அப்படின்ட்டு. அதற்கு பிறகு ஆதி திராவிடர்களுக்காக, ஆதி திராவிட நலனுக்காக ஒரு 3 பக்கம் ஒதுக்கியிருந்தாங்க. ஒரு 30க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை அள்ளி தெரிச்சிருந்தாங்க. அந்த ஆதி திராவிட நலனுக்காக நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் எவ்வளவு வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கீங்க அப்படின்ட்டு அப்புறமா சொல்லுங்க. பிரசுல நெசவாளர்கள், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இவர்கள் அனைவருக்காக கிட்டத்தட்ட ஒரு 3-4 பக்கத்துல வாக்குறுதி கொடுத்திருந்தீங்க. அதுல எவ்வளவு வாக்குறுதியில நீங்க 5 வருட காலத்துக்குள்ள நிறைவேற்றிருக்கீங்க? தமிழ் மொழி மேம்பாடு, அதற்கு எக்கச்சக்கமான வாக்குறுதியை கொடுத்திருக்கீங்க. தமிழ் மொழி மேம்பாடு அப்படின்னு நீங்க சொல்லும்போதுதான் தமிழ் மொழிக்கு நியாயமாக தமிழ்நாட்டில் கிடைக்க வேண்டிய உரிமையை கூட நம்ம ஒவ்வொரு சமயத்துல கேட்டு கேட்டு வாங்கணும், கெஞ்சி கெஞ்சி வாங்கணும், போராட்டம் பண்ணி பண்ணி வாங்கணும் உங்க ஆட்சி காலத்துல. ஆனால் தமிழ் மொழி மேம்பாடு நிறைவேற்றினீங்களா? தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மகளிர்களுக்கும் ஸ்கூட்டர் வாங்குவதற்கு 50% மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க. எல்லாரும் ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துட்டீங்களா? 50% மானியத்துல எங்களுக்கு தெரிஞ்சு பிரைவேட் பைனான்ஸ்ல வாங்கி தான் இஎம்ஐ கட்டி ஸ்கூட்டர் வாங்கிடுறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைகளுக்கு, ரேஷன் கார்டுகளுக்கு கைபேசி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கொடுத்தீங்களா? யாருக்காது? நாங்க வாங்கலங்க, வேற யாரும் நண்பர்கள் வாங்கிருந்தா ஞாபகமா சொல்லுங்க. பொது இடங்களில் அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் வைஃபை வசதி வைக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க. நமக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்கிற பொது சொத்துல தான் வை கை அப்படின்னு வச்சாங்க. நாங்க எந்த பொது இடத்திலையும் பார்க்கல வைஃபை. லஞ்சம் ஊழலை ஒழிக்க லோக் ஆயுக்தா அமைப்பு உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் தப்பு, சொல்லக்கூடாது. ஒருவேளை அந்த அமைப்பு உருவாக்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கே தான் கஷ்டமா வந்திருக்கும் அது. அதற்கு பிறகு தமிழகத்தில் படிப்படியாக மது விளக்கை கொண்டு வந்து பூரண மது விளக்கை அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. படிப்படியாக மது விளக்கை குறித்து பூரண மது விளக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வந்தீங்களா? இல்ல நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டீங்களா? இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. தொலைநோக்கு திட்டம் 2023 அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. விரைந்த பொருளாதார வளர்ச்சி தொலைநோக்கு திட்டம் 2023. ஆனா பாருங்க, உங்க தொலைநோக்கு திட்டம், விரைந்த பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் 2023 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. 2021க்குள்ளவே தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி எந்த அளவுக்கு போச்சு அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். தொலைநோக்கு திட்டம் 2023 விரைந்த பொருளாதார வளர்ச்சி, 5,070,189 கோடி கடன் 4 வருஷத்துக்குள்ள. சூப்பர். இந்த மாதிரி 2016 நீங்க அள்ளி தெரித்த வாக்குறுதிகள் ஏராளம். கிட்டத்தட்ட 50 பக்கம் தேர்தல் அறிக்கை புத்தகத்தை வெளியிட்டீங்க. அந்த 50 பக்கம் தேர்தல் அறிக்கை புத்தகத்துல 100,000,000 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க இல்லைங்களா? இந்த 100,000,000 வாக்குறுதிகளை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் எவ்வளவு வாக்குறுதிகளை நீங்க 2016ல இருந்து 2011க்குள்ள நிறைவேற்றினீங்க அப்படின்ற விஷயத்த மக்களுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி எடுத்து சொல்லிடுங்க. இப்ப தினந்தோறும் நீங்க மாத்தி மாத்தி இவர் கையெழுத்து போட்டு வேற ஒரு அறிக்கை, நீங்க கையெழுத்து போட்டு வேற ஒரு அறிக்கை மாத்தி மாத்தி கொடுத்துருக்கீங்க இல்லைங்களா? அதே மாதிரி மாத்தி மாத்தி ஒரு அறிக்கை கொடுத்தோ இல்ல நீங்க ரெண்டு பேரும் கூட்டாக கையெழுத்து போட்டு கூட்டு அறிக்கை கொடுத்து மக்களுக்கு புரியுற மாதிரி எல்லாருக்கும் சொல்லிடுங்க. இவர் சொல்றாரு வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்ற மாதிரி தெரியவே இல்லை. உதாரணத்துக்கு 2023 தொலைநோக்கு திட்டம்,
விரைந்த பொருளாதார வளர்ச்சி, எந்த அளவுக்கு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படி எல்லாமே தெரியும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒரு நல்ல பெரிய சயின்டிஸ்ட தேடி கண்டுபிடிங்க. ஏன்பா ஒரு நல்ல பெரிய சயின்டிஸ்ட் ஏன்பா அவங்க தேடி கண்டுபிடிக்கணும்? அவங்க கிட்டே இருக்காங்களே தெர்மோகோல் சயின்டிஸ்ட். நிறைவேற்றிட்டு அதற்கு பிறகு கேளுங்க, 100 நாட்களுக்குள்ளாகவே எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பழைய கதை தான். ஓலனை பார்த்து ஒட்டகம் சொல்லிச்சான், உன் முதுகு கோணல் அப்படின்ட்டு. ஒருத்தரை பார்த்து நீ அநியாயம் பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம நியாயமா இருக்கணும். நம்ம நியாயமா இல்லாத போது அடுத்தவங்களை பார்த்து நீ அநியாயம் பண்ற அப்படின்னு சொல்றது எப்படி நியாயமா இருக்கும்? நியாயம்ன்றது தராசு தட்டு மாதிரி சரிசமமா இருக்கணும், புரியுதுங்களா? 3 வருஷத்துல 3,00,000 கோடிகளுக்கு கடன். ஆனா பாருங்க, நம்ம அந்த மாதிரி எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான கடன் வாங்கி வச்சதுக்கு பிறகு கூட நம்ம பட்ஜெட் வாசிக்கும் போது அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்த MK Stalin அவர்கள் ரொம்ப அமைதியா பொறுமையா நீங்க சொல்ற பட்ஜெட்டை வந்து படிச்சு பார்த்துருக்காரு. ஆனா பாருங்க, அவங்க 2 வரி பட்ஜெட்டை வாசிக்கிறதுக்குள்ளவே நீங்க வெளியே போயிட்டீங்க. ஏன்? மடியில கணம் இருந்தாலும் வழியில பயம் இருக்கும். எனக்கு மடியில கணம் இல்ல, வழியில பயம் இல்ல. உங்க மடியில சாதாரண கணமா இருக்கு. 3 வருஷத்துல 3,00,000 கோடிகளுக்கு கடன். முருகா வெற்றி நடைபாடும் தமிழகமே. இந்த காவலி பத்தி உங்களுக்கு கருத்து கவனம் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலியை நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.